மேடம், என்னாச்சு மேடம்? என்ன அர்ஜென்டா? ஆ, இந்த அடி ஃபோனை ஜெயஸ்ரீ கிட்ட கொடுத்துரு. என்ன மேடம், எங்கே ஊருக்கு போகிற மாதிரி இருக்கு? எங்கே வந்து? அடுத்த வாரம் தங்கச்சிக்கு மேரேஜ். மாப்பிள்ளை வீட்டில் ஏதோ பிரச்சனை பண்ணுறாங்களாம். நான் போயிட்டு ரெண்டு நாளில் வந்துடுவேன். நீங்கள் அது வரைக்கும் பிள்ளைங்களை கொஞ்சம் பார்த்துக்கிறீங்களா? அட விடுங்க, நான் பிள்ளைங்களை பத்திரமா பார்த்துக்கிறேன். சரிங்கம்மா, கிளம்புறேன். டேய் சரவணா! என்னம்மா சொல்லுமா? டீச்சரை மெயின் ரோட்ல பஸ் ஏத்தி விட்டுட்டு வந்துருப்பா. நான் போயிட்டு வரேங்க. வாங்க, காவலியே படாதீங்க. நான் வர வரைக்கும் மாலினி பாத்துக்குவா. வரேம்மா. ஓகே மேடம், நான் பாத்துக்கிறேன். சுதா, கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்கம்மா. சரி மேடம். மேடம், ஜெயஸ்ரீ, சுகந்தி, அப்புறம் இன்னும் ரெண்டு பேர் சரியாவே மிங்கிளா இருந்தே ஒதுங்கி இருக்காங்களே, ஏன், என்னாச்சு? ஆமாப்பா, அந்த நாலும் தனி கேங். ஓ, தனி கேங்கா? நீங்க என்ன பார்ப்பா? என் வயத்துல பால வாத்தப்பா. ஹலோ, எங்கடா இருக்க? டே, அஞ்சான் படம் பார்க்க வந்தேன்டா. சரி, நேத்து நைட் பாப்பா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்குமே, காயின் எல்லாம் கரெக்டா எடுத்தியடா? கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணடா. பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் ஓகே தான்டா, ஆனா ஜெயஸ்ரீ கீழே வரலையடா. ஒருவேளை பிளான் தெரிஞ்சிருக்குமோன்னு நினைக்கிறேன்டா. வாய்ப்பே இல்ல, எல்லாம் அந்த மாலினி வேலடா. மாலினியா? யாரவ? அந்த வெள்ளை பெயிண்ட் அடிச்ச சீனியர் தேவாங்கு. ஓ, அவல்ல? ஆமாண்டா மாப்ள, அவதான் உன் ஆளோட மெயின் சுவிட்ச். மெயின் சுவிட்ச்னா? அவதான்டா உன்னையும் ஆளையும் மீட் பண்ண விடாம தடுக்கிறதே. அவளை துரத்துனாதான்டா ஜெயஸ்ரீ உனக்கு ஒர்க் அவுட் ஆவா? சொல்லிட்டல, இன்னும் ரெண்டு நாள் அவளை எப்படி துரத்துறேன் பாரு.